உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ராம், மது, சொல்லாம எங்க போனீங்க? மதுவை கல்லறையை காட்டலான்னு கூட்டிட்டு போனேன். நல்லதுதான், அவ ஆசீர்வாதமும் மதுவுக்கு வேணும்ல. அண்ணே, லாயரையும் நார்கோட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டரையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு மகா அப்படியே ஸ்ட்ரைட்டா சூரிய வேலை பார்த்த கம்பெனிக்கு வரதா சொல்லிட்டாங்க. எதுக்கு சித்தப்பா? ராம், சூர்யாவை வெளியே கொண்டு வரணும். சூர்யா தப்பு பண்ணலங்கறத நிரூபிச்சு அவனை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு தான் மகா இப்படி போராடிட்டு இருக்கா. லாயரும் போலீஸ் ஆபீசரும் என்ன பண்ணுவாங்க? மகா என்ன சொல்லிருக்காளோ அத தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா நல்லது பண்ண மாட்டாங்க. ஹலோ, என்ன சொன்னீங்க? நானா? நான் என்ன சொன்னே? என்ன பண்ணுவீங்களோ யார கூப்பிடுவீங்களோ தெரியாது. மது கண் கலங்க கூடாது, அத பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி நடிக்கறாங்க? ஏய் சுபாஷ், போலாம்டா, டைம் ஆச்சு. கம்பெனிக்கு ஏன் போகணும்? சூர்யாவை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும்ல, அப்பதானே கான்பிடண்டா கேஸ் நடத்த முடியும். என்ன தெரிஞ்சுக்கணும்? சூர்யா தப்பானவ இல்லன்னு நமக்கு தெரியும். ஆனா கேஸ் நடத்துற லாயருக்கு தெரியணும் இல்ல, அப்பதானே நல்லது. கோர்ட்ல பெயில் மூவ் பண்ண ஃபார்முலா விசாரிப்பாங்க மது. எங்க போகணும், என்ன தெரிஞ்சுக்கணும்? மது எதுக்கு உங்க கூட வரணும்? மீரா, கொஞ்சம் பேசாம போறியா? நாங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? போலீஸ் ஆபீசர், லாயர் என்ன தெரிஞ்சுப்பாங்க? இந்த கேஸுக்கும் ஓனருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மது என்ன தெரிஞ்சுக்கணும்? மதுவை இங்கே விட்டுட்டு போங்க. இத பார் மீரா, சூர்யா தப்பு பண்ணலன்னு லாயருக்கு நம்பிக்கை வந்தாதான் கேஸ எடுப்பாராம். மதுவுக்கும் தெரிஞ்சாதான் அவ மனசும் ஆறும், இல்லனா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பா. மீராக்கா, ப்ளீஸ் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. நல்லது பண்றதுக்காக தான் சித்தி ட்ரை பண்றாங்க, எதுக்கு க்வெஸ்சன் பண்றீங்க? இவ எப்பவும் இப்படிதான், நீ கண்டுக்காத ராம். அண்ணே, நம்ம போலாண்ணே. ஆமா, நீங்க மதுவை கூட்டிட்டு போங்க, அங்க வேற மகா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சீதா வந்ததுக்கு அப்புறம் போலாம். எதுக்கு எதுக்கு இப்ப சீதா வரணும்? மீரா ஆண்டி, ஏன் இப்படி இருக்கீங்க? சூர்யா பத்தி தெரிஞ்சுக்கிட்டா கான்பிடண்டா கேஸ டீல் பண்ணுவாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? மதுவை கடத்திட்டு போற மாதிரியே பேசுறீங்க. உனக்கு தெரியாது ராம், ஏதோ தப்பா இருக்கு. ஏய், எப்ப பார்த்தாலும் நீ இப்படிதான் பேசுவியா? மகா முயற்சி பண்ணாம விட்டுடணுமா? நீ செய்றியா? நீயும் சீதாவும் சேர்ந்து சூர்யாவை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வரீங்களா? உங்களால முடியுமா? ஓனரை பார்த்து என்ன பேசுவீங்க, என்ன தெரிஞ்சுப்பீங்க? மீரா, முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணாத. அவர் மூலமா தானே சூர்யாவை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஆமா, சூர்யா தப்பு பண்ற கேரக்டர் இல்லக்கா. லாயர் திருப்திக்காக வேணா விசாரிக்கலாம், என்னமோ பண்ணட்டும். சீதா வந்ததுக்கு அப்புறம் போலாமே. தேவல்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.